நண்பர்களுக்கு வணக்கம். விவசாய உலகம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் இல்லைங்க, இளம் பதவியோட இருக்கிறோம். தஞ்சாவூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கடக்நாத் குஞ்சு, ஒரு 10 பெருவிட குஞ்சு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணியிருந்தோம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சேனல் ஏதோ ஒரு கம்மியாவே போற மாதிரி இருந்தது, ஏதோ தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி, அதுல வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு அதிக லைக் வாங்கி வர்றவங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி ஆமாங்க, எனர்ஜி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பண்ணோம். இளம் பருதி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி கவிதை எழுதி கிட்டத்தட்ட 1100 லைக்குங்களா, 1150 லைக்கு மேல வாங்கியிருந்தாரு. ஸோ நாம தஞ்சாவூர் போக முடியல, ஸோ அதனால நண்பர் இங்க வர சொல்லியாச்சு. இவருக்கு அந்த கோழி குஞ்சுகள் கொடுக்க போறோம். இவர் என்ன கவிதை எழுதுறாருன்னு சொல்லி கேளுங்க சகோ. என்ன கவிதை அப்படியே முழுசா சொல்லுங்க பாக்கலாம். கண்டிப்பா சொல்லணும். கவிதை வந்து பார்த்தீங்கன்னா 10 செண்டுக்குள் படித்த பட்டதாரி பையன் 10 கோழி பார்த்து பார்த்து வளர்த்தான். பசி எடுத்தாலும் பக்கத்து வீடு செல்லாமல் பாசக்காரன் வருவான் என்று பார்த்திருக்கும் பறவைகள் ஒன்று கோழிகள். ஓகே, 1150 லைக்குகளை வாங்கி எனக்கு இது மேலதான் ஒரே கண்ணா இருக்கு. கொடுக்க மாட்டேங்க. மூணு வருஷம் ஆச்சு பண்ண ஆரம்பிச்சப்ப இருந்து வந்தது. சரி, மிதிக்காதீங்க, இது போனாலும் உங்களுக்கு நிறைய கோழிகள் மேட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோழி ரெண்டு கோழி மாசத்துக்கு ஒரு கோழி போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா இருக்குங்க. நல்ல பினிஷிங்கா இருக்குல்ல. ஆமாங்க, வருங்க பூரா முளப்பு. நான் அந்த கட்டுசேவல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் முளப்போட அந்த என்ன சொல்றது அந்த தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தாங்கன்னா தெரியும். இந்த முளப்பு சமயத்துல வந்து சண்டை விட மாட்டாங்க சகோ. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அந்த குருத்து ரத்த மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வலிக்கும். அப்ப சண்டை விட மாட்டீங்க. ஆமா, சண்டை சேவல் வந்துட்டு டப்புன்னு ஒரு அடி அடிச்சது அப்படின்னா இது பயந்து போயிரும் அந்த வலிக்கு. இப்ப நம்மளுக்கே ஒரு முடிவு போடுங்க எப்படி வலிக்கும் அந்த மாதிரி. சரிங்களா, அதனாலதான் சரிங்க. அடுத்தது இந்த பெருவடை கோழி குஞ்சும் கடக்கநாத்தி எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க? இப்ப நான் வந்து சிறுவடை கோழி பண்ண வச்சிருக்கேன். ஒரு 100 கோழி. 100 கோழி தாய் கோழி வந்து 100 இல்ல, ஒரு விடையா வச்சிருக்கேன். 100 கிட்ட வச்சிருக்கேன். கேட்குறவங்களும் கொடுத்துருவேன், இடையில அந்த ஃபங்க்ஷன் டைம்ல கொடுத்துருவேன். சரிங்க, அப்போ அங்கே தஞ்சாவூர் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுலாம். போட்டுடலாம், கண்டிப்பாக போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர் போகிறேங்க. என்னோட பிளான் என்னன்னா ஒரு 200 தாய்கோழி வச்சு வளர்க்கணும்னு ஆசை. எடுத்து குஞ்சு எடுத்து கொடுக்கணும் இது பண்ணு. அதுக்குதான் அடுத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கலை ஒரிஜினல் சிறுவடைய எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்கறதையும் வச்சு அப்படியே கடகநாத்தின்ட்ட இல்ல, கடகநாத்தையும் அப்படியே உற்பத்தி பண்ணிட்டு அப்படியே அந்த கத்திக்காலையும் கத்திக்காலையும் வளர்த்து வளர்த்தலாம். ஆமா, யாருமே தஞ்சாவூர்ல கத்திக்கால் வச்சிடல, வெத்துக்கால் தான் வச்சிருக்காங்க. நம்ம வந்து கத்திக்காலுக்கு வாண்டட் இருக்கு, ஆனா நம்ம வளர்க்கலான்ட்டு ஒரு ஆசை. சரிங்க சகோ, இப்ப நம்ம சேனல் எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? அதே மாதிரி கவிதை எழுதணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் எதார்த்தமா பாத்துருந்தேன். நைட் வந்து 9:00 இருக்கும், போயிட்டு ஏதாவது பார்க்கும்போது போட்டின்னு வந்து என்ன போட்டின்ட்டு. சரி, நம்மளும் ப்ரைஸுக்காகலாம் எழுதவே இல்லை. சரிங்க, சும்மா நார்மலாக எழுதி விடுவோம், ஒரு கவிதை எழுதி விடுவோம் அப்படின்ட்டு எழுதுனேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம லைக், நான் கவிதை எழுதியிருக்கேன் சப்போர்ட் பண்ணிடா அப்படின்னாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 லைக்கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் என்னடாச்சு லைக்னா வாங்கினியே ஜெயிச்சிட்டேன்னு கேட்டாங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்கடா அப்படிங்கும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே, இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணியாச்சு. உங்க சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப நான் பாக்குறேன் இல்லையா, அவங்க இன்னொரு போட்டி போட்டிருக்காங்க 4000 கோழிக்கு, அப்படி கலந்துக்கிட்டே இல்லையானு கேட்டாங்க. இல்லடா கலந்துக்கல, இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சொல்லியாச்சு. இப்போ நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ இசி சென்னையில் ஒரு வருஷம் வந்து முடிச்சு பிஎல்சி ப்ரோக்ராமராக இருந்தேன். 1 இயர் ஒர்க் பண்ணேன் சென்னையில். இந்த லாக்டவுனால ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து சரி சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே ஷெட்டு இருந்துச்சு, அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு சிறுவடை வளர்க்குறாங்க. வீட்டில் இருக்குது, வீட்டில் எப்போ வந்து 20-30 கோழி இருக்கும். சரிங்க சகோ, இப்போ நீங்கள் சிறுவடையை பற்றி சொன்ன காட்டி கேட்குறங்க, சிறுவடையோட தன்மைகள் என்னங்க? இப்போ பெருவடைனா நான் வந்து நல்ல வெயிட் 4 கிலோ வருங்க, வால் கட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். என்னதான் சிறுவடை பற்றி நிறைய டெஃபினேஷன் கொடுத்தா கூட நீங்கள் கொடுத்த மாதிரி வராதுல்ல, சிறுவடையோட தன்மை என்ன? அது 7 மாதம் ஆனால் தான் 1 கிலோ 1.5 கிலோ வரும். சரிங்க, அது 1.5 கிலோக்கு மேலே போகாது. இந்த 3 வருஷ கோழி 4 வருஷ கோழி தாய் கோழி இருக்குல்ல, அது வேணால் 2 கிலோ கிட்ட வரலாம். தவிர மற்ற முட்டை வர கன்னி பொட்டை அது மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் 3/4 கிலோ 1 கிலோ தான் இருக்கும். சிறுவடை ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு 500 ரூபா 550 ரூபா கிட்ட போயிட்டு இருக்கு. சேவல் வந்து 400 ரூபா போயிட்டு இருக்கு. 400 ரூபா நல்லா 1.5 கேஜி 2 கேஜி வரும், 400 ரூபா போயிட்டு இருக்கு. ஏங்க விட மட்டும் அதிகமா விலைக்கு போறதுக்கான காரணம் என்ன? அது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வாங்கிட்டு போவாங்க. இது பொட்டக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குன்னு சொல்லிட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்றதுக்கு. ஓகே ஓகே, இப்போ முட்டை கோழி சாப்பிட்ட கொஞ்சம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால அதனால வாங்கிட்டு போவாங்க. உடம்பு முடியாதவங்க அவங்கெல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க, அடிப்பட்டவங்கெல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க.
மோஸ்ட்லி அதுதான் நிறைய பேர் கேட்பாங்க. சரி, வளர்க்குறதுன்னு கேட்பாங்க நிறைய பேர். ஓகே ஓகேங்க. நீங்கள் நம்ம சேனலில் எவ்வளோ நாள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் பார்த்துருக்கேன். 7-8 மாதம் பார்த்துருக்கேன். நீங்கள் தான் அந்த பிரசாந்த் ரெண்டு பேரும் நீங்கள் பண்ண வீடியோ 2-3 வீடியோ இருந்துச்சு, அதை பார்த்து தான் நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் அடுத்து பண்ணேன். சரி சரி. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் கூட காலையில் ஃபோன் பண்ணிட்டான், என்ன போயிட்டியா இல்லையா பேசினியால கேட்டேன்னு சொல்லு. அப்புறம் உங்களை அரியலூர்லேருந்து ஒரு பையன் வந்து வெற்றிவேல், ஓ சரி, அந்த பையன் உங்களை கேட்கன்னு சொன்னா வீடியோவில் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னான். நிறைய பேர் இல்லைங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருதுங்க. 9 to 4 வரைக்குமே பண்ணையில் இருக்கிற அண்ணா பேசிக்குவாப்பிள்ளைங்க. அது போக ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி இம்பார்ட்டன்ஸ் இல்லை பேசணும் அப்படின்னாங்கன்னா அவர் எங்கிட்ட சொல்லுவாப்பிள்ளைங்க. அப்போ நான் அடிச்ச போய் நீங்கள் எடுக்கல, அந்த அண்ணனுக்கு தான் அடித்தேன். இல்லைங்க, அது நிறைய ஃபோன் கால்ஸ் வருது அதனால தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா என்னடா ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறேன்னு நினச்சிக்குவாங்க. சூழல் அப்படிங்க, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 15-20 ஃபோன் வந்துருக்கு. அந்த ஃபோனுக்குள்ளேயே லைஃப் போகிற மாதிரி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் தள்ளி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா விவசாய உலகம் அப்படிங்கிற ஆப்பில் அப்பாயின்மெண்ட் போட்டு பேசுகிற மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. அடிக்கடி இது மாதிரி நீங்க பிரைஸ் கொடுத்துட்டே இருங்க, அப்போ கவிதை நிறைய கத்துக்குவோம். ஓகேங்க, சரிங்க சகோ, சரிங்க சகோ. இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த கோழி குஞ்சுகள் வாங்கி ரொம்ப நல்லா சிறப்பாக வளர்த்துங்க. ஓகே, கண்டிப்பா. என்கிட்ட கடனாத்தே இல்லை, ஒரிஜினல் கடனாத்தே இல்லை நம்ம ஏரியாவில், நான் கிராஸ் கொடுத்து ஏமாத்துறாங்க. சரி, இந்த கடனாத்துக்கும் இந்த 10 விலைக்கு தான் வந்தேன் கண்டிப்பாக. ஓகே ஓகே சகோ, சரிங்க சகோ, அடுத்த கட்டமாக பண்ணுங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ.